உலக தொழிலாளி வர்க்கம் உருவாக்கி கொடுத்ததுதான் மே தினம். இந்த மே தினம் என்பது அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய சிக்காகோ நகரிலே நடத்தப்பட்ட 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்ற இந்த கொள்கை முழக்கத்துக்காக முன்வைக்கப்பட்ட மிகப்பெரிய போராட்டம். மனித குல வாழ்வின் ஒரு நாளைய வாழ்க்கை முறைக்கான அர்த்தத்தை உருவாக்கி கொடுத்த உழைப்பாளி மக்கள் அந்த உன்னத லட்சியத்துக்கான போராட்டத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயும் தொடர வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கும் ஏற்பட்டிருக்கிறது. உலகத்தில் அறிவியல் வளர்ச்சியும் அதனுடைய மிகப்பெரிய எழுச்சிகளும் ஏற்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கும் தொழிலாளிகள் உழைப்பு என்பது தொடர்ந்து சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நிரந்தர வேலைகள் என்பது இப்போ இன்றைய சூழ்நிலையில் உலகமய தாராளமய சூழ்நிலையில் மிக மோசமான அளவுக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. எந்த உழைப்பாளி மக்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதார கோரிக்கையை வென்றெடுத்து கொடுத்தார்களோ அந்த கோரிக்கை கடந்த 1990ஆம் ஆண்டு உலகத்தினுடைய அனைத்து நாடுகளுக்கும் உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் முன்னுதாரணமாக ஒரு அரசு ஏற்படுத்திய சோவியத் அரசு அந்த அரசு அன்று வீழ்த்தப்பட்டதுக்கு பின்னால் இந்த கோரிக்கை என்பது மிகப்பெரிய அளவிலே மீண்டும் எழுப்பப்படுகிறது. சோவியத் வீழ்ச்சிக்கு பின்னால் உலகம் முழுவதும் முதலாளித்தவர்களுடைய மூலதன சுரண்டலுடைய மிகப்பெரிய சந்தையாக உலகம் மாற்றப்பட்டது. அப்படி சந்தையாக மாற்றப்பட்ட இந்த உலகம் இன்றைக்கு மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறது. சாதாரண மக்கள் முதல் மேல்தட்டு மக்கள் வரை அனைவரும் இன்று மிகப்பெரிய சுரண்டலுக்கும் மிகப்பெரிய இன்னலுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். கொரோனா நோய் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே உலக மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு அமர்ந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் உலகத்தில் இதுவரை மனித குலத்துக்கு எதிரான கருத்தை உலக சுரண்டல் வர்க்கமாக இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய முதலாளித்துவம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருந்தது. எல்லாமே சந்தை மயம் மட்டுமல்ல, எல்லாமே முன்னுரிமை மயம். யார் திறமையானவர்கள், திறமைக்கு மட்டுமே முன்னுரிமை என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகமய சூழ்நிலையில் இன்றைக்கு எத்தனை திறமை படைத்தவர்கள் என்று சொன்ன அனைத்து வளர்ச்சியடைந்த நாடுகளும் இந்த கொரோனா நோய் பாதிப்பின் காரணம் வளர்ச்சியும் இந்த தொழில்நுட்பமும் தாங்கள் தான் மிகப்பெரிய ஆட்கள் என்று சொல்லக்கூடிய ஏகாதிபத்திய முதலாளித்துவ நாடுகள் இன்றைக்கு இந்த நோய் தொற்றின் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பையும் சாதாரண மக்கள் இதனால் மிகப்பெரிய இழப்பையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்தியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய அரசுகள் இன்றைக்கு இந்த கொரோனா நோய் சம்பந்தமாக எந்த விழிப்புணர்ச்சியும் இல்லாமல் இருந்துவிட்டு இன்றைக்கு இந்திய நாட்டு மக்கள் அனைவரையும் கடுமையான இன்னலுக்கும் கடுமையான சூழலுக்கும் தள்ளியிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தை அனைத்து பகுதி மக்களும் இழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உணவு, இருப்பிடம் போன்ற எந்த ஒரு வசதியும் இல்லாத இருக்கக்கூடிய மக்களும் சரி, அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய மக்களும் இந்த நோய் தொற்றின் காரணமாக இந்தியாவிலே கடுமையாக பாதித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய சாதாரண உழைப்பாளி மக்கள் இந்த நோய் தொற்று பாதிப்பின் காரணமாக அரசு எடுத்திருக்கக்கூடிய தானித்த மூப்பான இந்த செய்கையின் காரணமாக மிகப்பெரிய பாதிப்புக்கும் தங்கள் வாழ்க்கையை நாள்தோறும் இழந்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலை என்பது இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அரசும் ஆட்சியாளர்களும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இன்றைக்கு சாதாரண மக்களை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு முதலாளிகளை பற்றி
மூலதனத்தை பற்றி முதலீட்டை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு, அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கு, அவர்கள் உயிர் வாழ்வதற்கான எந்த ஒரு நிகழ்வையும் அவர்கள் இன்று வரை இந்திய அரசாங்கத்தாலும் மாநில அரசாங்கத்தாலும் செய்ய முடியவில்லை. செய்வதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக இன்றைக்கு முதலீட்டு ஈர்ப்பை பற்றியும் மூலதன குவியலை பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சாதாரண மக்கள் கடுமையான அவதிக்கும் வாழ்வாதாரற்ற சூழ்நிலைக்கும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னுதாரணமாக இருந்த அந்த சோவியத் குடியரசு உருவாக்கிய அனைத்தும் அரசு அனைத்தும் மக்களுக்கே என்ற அந்த கோட்பாடு இன்றைக்கு நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தனியார் மருத்துவமனைகள், தனியார் சுகாதார நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு அமைப்பும் இந்த நோய் தொற்றை பற்றி கவலைப்படவில்லை. மட்டுமல்ல, மக்களை அதில் இருந்து பாதுகாப்பதற்கு முன்வரவில்லை. ஆனால் அரசும் அரசு துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களால் மட்டுமேதான் இன்றைக்கு இந்தியாவிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதுகாக்கப்படுகிறது. அதே நேரத்தில் விவசாயம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு உலக நாட்டு மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விவசாயத்தை பற்றி, அந்த விவசாயியுடைய வாழ்வாதாரத்தை பற்றி எந்த ஒரு அரசும் நாடும் கவலைப்படவில்லை. இன்றைக்கும் கூட மனிதன் வாழ்வதற்கு உணவு என்பது அத்தியாவசியமான பொருள். அந்த உணவு இல்லை என்று சொன்னால் மனித வாழ்க்கை அழிந்துவிடும். அப்படிப்பட்ட உணவை உருவாக்குகிற விவசாயத்தை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு உலகத்தில் உள்ள அரசுகள் நாடுகள் எல்லாம் இன்று வரை முன்வரவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக விவசாயம் என்பது கடுமையான நெருக்கடிக்கும் கடுமையான பாதிப்புக்கும் உள்ளாயிருக்கிறது. அதை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் தொழிலாளர்களும் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதிலிருந்து மீள்வதற்கு இந்த கொரோனா நோய் தொற்று என்பது மீண்டும் ஒரு மிகப்பெரிய யுகப்புரட்சியை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும். நிச்சயம் இந்த கொரோனா நோய் தொற்று என்பது மிகப்பெரிய அளவிற்கு உலக மக்களை விழிப்படைய செய்து மீண்டும் ஒரு சோசியலிச சமூக அமைப்பை நோக்கி நகர்வதற்கு அமைவதற்கு இந்த மே தினத்திலே அனைவரும் உறுதியேற்போம் என்று சொல்லி மே தின வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக தொடர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர், நம்முடைய அவருடைய மே தின உரையை நிறுத்துவார். என்று தெரியாமலும் அவர் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக உலக மகா யுத்தம் இரண்டு முடிந்த பின்னாலும் அநேகமாக உலக மகா யுத்தத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட இன்றைக்கு உயிரிழப்புகள் என்பது அதிகம் என்று சொல்லுகிறார்கள். வியட்நாம் அமெரிக்க யுத்தத்தில் அமெரிக்கா இழந்த இராணுவ வீரர்களை விட இன்றைக்கு அதிகமான உயிரிழப்புகள் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே இன்றைய கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் உயிர் இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட, இதன் விளைவாக இன்றைக்கு சாதாரண ஏழை எளிய மக்கள் கடந்த 1.5 மாதங்களாக வெளியே வர முடியாத சூழ்நிலையில், ஏற்கனவே தகுதத்தம் போட்டு கொண்டிருந்த வாழ்க்கை நிலையை தக்க வைத்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவு அல்லலுக்கு உட்படுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு என்பது கவலைக்குரிய விஷயம். விவசாயிகள் உற்பத்தி செய்த விளைபொருளுக்கு ஏற்கனவே நியாயமான விலை என்ற நிலை இருந்தபொழுது இன்றைக்கு உற்பத்தி செய்த விளைபொருளையே இன்றைக்கு சந்தைக்கு கொண்டு வர முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் பூ உற்பத்தி செய்த விவசாயிகள் இன்றைக்கு பல கோடி ரூபாய் இழப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு மற்ற தானியங்களை உற்பத்தி செய்திருக்கிற விவசாயிகள் இன்றைக்கு ஏராளமான கோடிக்கணக்கான விளைபொருளுக்கான ஒரு இழப்பை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் இன்றைக்கு வாழ்க்கை தேடி பல மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிற சென்று பிழைப்பை தேடிய அந்த தொழிலாளிகள் இன்றைக்கு தான் பிழைப்பு தேடிய இடத்திலேயும் தன்னுடைய வாழ்க்கை தக்க வைத்து கொள்ள முடியாமல், தான் வாழ்ந்த இடத்திற்கு வீடு திரும்ப முடியாமல் இன்றைக்கு பல லட்சக்கான தொழிலாளிகள் இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய அளவிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மே தினத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எல்லாம் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த
சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளவும், விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு அவருடைய இழப்புக்கு வந்து சரி செய்யவும், இன்றைக்கு குறு சிறு தொழில்கள் மீண்டும் புனரமைக்கும், இன்றைக்கு எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்கு மத்திய அரசு மாநில அரசுகள் ஒரு உடனடி தீர்வை உடனடி நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நான் வேண்டுகோளையும் வைத்து இந்த மே தினத்திலே அது சூளுரியாம் ஏற்றுக்கொள்வோம். மே தின நல்வாழ்த்துக்களோடு என்னை உரையை முடிக்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய மே தின உரையை எடுத்தார். அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மே தினத்திலே என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகே கொரோனா வைரஸ் அச்சுறுத்தி கொண்டிருக்க இந்த நேரத்திலே உயிரைக்கம் என்பது உலக மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கொரோனா அச்சுறுத்தலில் தொடர்கின்ற ஊரடங்கு காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது எம்எஸ்எம்இ என்கிற இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள், அதை சார்ந்திருந்த தொழிலாளிகள். அது அவர்கள் ஏறத்தாழ பல கோடி பேர் இருக்கிறார்கள். 11 கோடி பேர் அப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு பழைய புள்ளிவிவரம் சொல்கிறது. இந்த சிறு குறு நிறுவனங்கள் மீண்டும் முழுமையாக தங்களுடைய தொழிலை துவங்க வேண்டும் என்றால் பெருமளவிலே அவர்களுக்கு மூலதனம் தேவைப்படுகிறது. அதற்கான உதவியை அளிக்க வேண்டும் என்று சொல்லி நேற்று கூட திரு ராகுல் காந்தியோடு உரையாடிய ரகுராம் ராஜன் முன்னாள் இங்கே அரசுக்கு ஆலோசகராக இருந்தவர் அவர் கூறியிருக்கின்றார். இதெல்லாம் இந்த அரசு செய்யுமா அதை விடவும் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களிலே வேலை செய்த தொழிலாளிகள் பெரும்பாலும் கிராமங்களிலிருந்து நகரங்களை நோக்கி புலம்பெயர்ந்தவர்கள். அவர்கள் பெரும்பகுதி செமி ஸ்கில்டு லேபர்களாக, கொஞ்சம் ஸ்கில்டு லேபர்களாக இருந்தவர்கள். அந்த நிறுவனங்கள் மூடப்படும் போது அவர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத நிலையிலே அவர்கள் மீண்டும் கிராமத்தை தான் தள்ளப்படுவார்கள். கிராமங்களுடைய அந்த கொடுமை தாங்க முடியாமல் அங்கே வறுமையை தைக்க முடியாமல் தான் நகரங்களுடைய மிக மோசமான ஒரு வாழ்நிலையிலும் கூட அவர்கள் போய் அங்கே தங்களுடைய பிழைப்பை நடத்தியிருந்தார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு மீண்டும் கிராமங்களுக்கே தள்ளப்படும் போது கிராமங்களில் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இன்றைக்கு ஏற்படும். ஏற்கனவே இந்த கிராமப்பகுதியில் இருக்கிற மக்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதங்களுக்கு கூட வேலை இல்லாத ஒரு நிலை. அவர்களுக்கு வேலை உத்தரவாதம் அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் அவர்கள் சராசரியாக ஒரு 25-30 நாட்களுக்கு தான் வேலையை வேலையில விவசாயம் என்பது உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் அதனுடைய பங்கு ஒரு 1% குறைந்துவிட்ட நிலையில் இருக்கிற நிலங்கள் சார்ந்திருக்கிற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மிகப்பெரிய வறுமை அங்கே உருவாகும். இதை புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் மிக துவக்கத்திலே ஏறத்தாழ் 100 ஆண்டுகளுக்கு முன்பே இதை கட்டியிருக்கிறார். இந்தியாவிலே அலையலையாக ஏற்பட்ட பஞ்சங்கள் அதிலே மிக அதிகமான போர் இறந்து போனார்கள் தெரியும். முதல் அலையிலே ஏற்பட்ட அந்த பஞ்சத்தில் ஏறத்தாழ ஒரு 40 லட்சம் பேர் இறந்து போனார். இரண்டாவது அலையிலே 20ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட பஞ்சத்தில் சுமார் 30 லட்சம் பேர் இறந்து போனார்கள் என்பதை நமக்கு வரலாறு காட்டுகிறது. இந்த பஞ்சங்கள் ஏன் ஏற்பட்டன என்பதை பற்றி ஆய்வு செய்த அம்பேத்கர் அவர்கள் நிலம் பயன்பாட்டுக்கு இருக்கிற நிலம் மிக குறைவாக இருக்கிறது, ஆனால் அதை சார்ந்திருக்கிற மக்கள் தொகை அதிகரித்துக்கொண்டே போகிறது. அவர்களுக்கு வேலை இல்லை, ஆனால் நுகர்வு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே அதிகமான நிலத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதன் மூலம் தான்
இது கொஞ்சமாக குறைக்க முடியும். அதுக்கு அவர் சொன்னது நிலத்தின் மீதான அந்த அதை சார்ந்திருக்கிறவருடைய எண்ணிக்கை குறைக்க வேண்டும். அப்படியானால் நிலத்தை சார்ந்திருக்கிற அந்த மக்களை வேறு தொழில்களுக்கு நகர்த்த வேண்டும் என்று அவர் ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதை காட்டினார். அப்படித்தான் இன்றைக்கு இந்த சிறு குறு தொழில்களை நோக்கி அவர்கள் நகர்ந்தார். இன்றைக்கு சிறு குறு தொழில்களை பொறுத்த அளவில் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில ஏறத்தாழ 29% அதனுடைய பங்களிப்பு இருக்கிறது. அத்தகைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிற அந்த தொழில் நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு எந்த வேலை உத்தரவாதமும் இல்லை. அவர்களுக்கான ஊதியம் என்பது அங்காங்கே இருக்கிற அந்த நிறுவனங்கள் தீர்மானிக்கிற அளவுக்கு தான் இருக்கின்றன. இருக்கின்ற கொஞ்ச நஞ்சம் பாதுகாப்பு சட்டங்களும் கூட இன்றைக்கு அகற்றப்பட்டு எல்லா தொழிலாளர் நல சட்டங்களையும் ஒருங்கிணைத்து 5 தொகுப்புகளாக இன்றைக்கு மாற்றி இப்போது இருக்கிற பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதையும் கூட அவசர சட்டமாக பிறப்பிக்கப் போவதாக கொடுத்தார். ஏற்கனவே இருந்த தொழிற்சங்க உரிமைகள் பல இதிலே பறிக்கப்படுகிற நிலை ஏற்படுத்துகிறது. இத்தகைய ஒரு சூழலிலே இந்த கொரோனா அச்சுறுத்தலை ஆட்சியிலே இருக்கிறவர்கள் எப்படி பயன்படுத்த பார்த்தார்கள் தான் இதை இங்க இருக்கிற பன்னாட்டு முதலாளிகளுக்கு பெரு முதலாளிகளுக்கு ஆதரவாக இதை பயன்படுத்த பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உழைக்கும் மக்களை மேலும் சுரண்டுவதற்கும் மேலும் அவர்களை வறுமையில் தள்ளுவதற்கும் இந்த சூழலை அவர்கள் பயன்படுத்த பார்க்கிறார்கள். இந்த சூழல் அவர்களுக்கு அளவற்ற அதிகாரத்தை கொடுக்கும். இன்றைக்கு உயிரச்சத்தில் இருக்கிற மக்கள் தங்கள் உரிமைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலையில் இல்லாததை பயன்படுத்தி கொண்டு அடுத்தடுத்த அறிவிப்புகள் மூலமாக அதிகாரங்களை மத்தியிலே குவிப்பது மட்டுமல்ல ஏற்கனவே இருந்த கொஞ்ச நஞ்ச உரிமைகளையும் பறிப்பதற்கு அவர்கள் உட்பட்டிருக்கிறார். இதை மத்திய அரசுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழலை நாம் இங்கே உருவாகும் என்ன மாதிரியான ஒரு சூழல் இங்கே உருவாகும் என்பதை பற்றி ஒரு உத்தேசித்து அதை பற்றிய ஒரு மதிப்பீட்டை செய்து அந்த சூழலுக்கு ஏற்ப நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய செயல் திட்டங்களை வடிவமைக்க வேண்டிய தேவை. இன்றைக்கு இந்த கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. என்றாலும் இந்த கொரோனா இந்த முழுவடைப்பு தளர்வுக்கு பிறகு பல தொழில் நிறுவனங்கள் மீண்டும் தங்களுடைய பணிகளை ஆரம்பித்துள்ளார்கள். அதில் உற்பத்தி சார்ந்த தொழில் நிறுவனங்கள் உடனடியாக அவர்கள் தங்களுடைய பணிகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அந்த பெரிய நிறுவனங்களை சார்ந்திருக்கிற நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு அதை போல தங்களுடைய பணிகளை ரிவை பண்ணிக்கொள்ள உடனடியாக தோற்றிக் கொள்ள முடியும் என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே ஒரு கணிசமான பேர் இந்த நிறுவனங்களை பணியாற்றுகிற தொழிலாளிகள் ஒரு 50 விழுக்காடு தொழிலாளிகளாவது கிராமங்களை நோக்கி தங்கள் சொந்த ஊர்களை நோக்கி தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது போலவே புலம்பெயர் தொழிலாளர்களும் ஆங்காங்கே மீண்டும் தங்கள் கிராமங்களுக்கு திரும்பக்கூடிய நிலை இதனால் இருக்கிற வருவாய் தொழில்கள் அதிகரிக்கும். கிராமங்களுக்கு போகிறவர்கள் அங்கே அவர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் இல்லை என்ற போது எப்படியான கோரிக்கைகளை நாம் முன்வைப்பது என்ற கேள்வி எழுந்தது. இந்த நேரத்தில் நாம் ஆர்கனைஸ் செக்டர் அந்த அமைப்பு ரீதியாக திரட்டப்பட்ட தொழிலாளர்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று கருதி கொள்ள முடியாது. அரசு ஊழியர்களோ பொதுத்துறை நிறுவனங்களுக்கான ஊழியர்களும் மிகப்பெரிய தாக்கத்தில் அவர்களுக்கான அகவிலை படி நிறுத்தம் சம்பள பிடிப்பு அடுத்தடுத்து பல்வேறு இப்படியான தாக்குதல்கள் ஆர்கனைஸ் செக்டர் நிறுவனம் மீதும் இன்றைக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் அனைத்து வகையான தொழிலாளிகளுமே அனைத்து வகையான ஊழியர்களுமே இன்றைக்கு மிகப்பெரிய இக்கட்டை சந்திக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதை பார்க்கும்போது நாம் ஏற்கனவே இருந்த பணி பாதுகாப்பு போன்ற அடிப்படையான கோரிக்கைகளை
முன்வைப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு இருந்த பாதுகாப்பு சட்டங்களை நாம் வலியுறுத்துவது மட்டுமல்ல புதிய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதில் கிராமப்புறம் சார்ந்த மக்களுடைய கோரிக்கைகள், நிலத்தை மட்டுமே நம்பியிருக்கிற நிலமற்ற விவசாய கூலிகள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள், அதுபோல இந்த சிறு குறு நிறுவனங்களை சார்ந்திருக்கிற தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள், அதுபோல ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிற திரட்டப்பட்ட தொழிலாளர்களுடைய கோரிக்கை, இவற்றை பிரித்து நாம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும். இதில் குறிப்பாக நாம் இந்த இதற்கு முன்பாக பல நாடுகளிலே ஏற்பட்ட உதாரணங்களையும் எடுத்துக்கொண்டு, குறிப்பாக அமெரிக்காவில் இது மாதிரியான மார்ஜினலைஸ் விளிமின்னலை மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற சில முன்வைப்புகளை இங்கும் நாம் வலியுறுத்த வேண்டிய தேவை. அது ஒன்று சப்ளையர்ஸ் டைவர்சிட்டி என்பது, அதாவது உற்பத்தி மட்டுமல்ல அதிலே வந்து சப்ளை செய்வதில்லை அதிலே இவர்களுக்கான பங்கு, அதற்கான ஒரு ஏற்பாடு. இன்றைக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது என்பதால் அதில் குறிப்பிட்ட ஒரு விழுக்காட்டை இங்கே இருக்கிற விளிம்புநிலை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்ய வேண்டும், குறிப்பிட்ட விழுக்காட்டை பெண்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாம் வலுவாக எழுப்ப வேண்டியவராக இருக்கிறோம். ஏற்கனவே அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அங்கே இருக்கிற கருப்பின மக்களுக்கு இத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த சமூகங்களிலிருந்து பல தொழில் முனைவோர்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள். இங்கே கூட டிக்கி என்று தமிழ் தலித் இண்டஸ்ட்ரியல் இத்தகைய நிலையை நாம் ஒரு மதிப்பீடு செய்து அதற்கான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கொரோனா தொற்று ஆபத்து வந்திருக்கிற நேரத்திலே இதை நாம் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் மத்தியில ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறது. இப்பொழுது இந்த சூழலையும் பயன்படுத்திக்கொண்டு வகுப்புவாத சக்திகள் தங்களை பலப்படுத்திக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் அனுமதிக்க கூடாது. இந்த வெறுப்பு என்பது வெறும் ஒரு பண்பாட்டு பிரச்சனையாக மட்டுப்பட்டது, அது ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த எக்கானமி ஆஃப் ஸ்கேல் வெறுப்பின் பொருளாதாரத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறவர்கள் ஏன் வெறுப்பு என்பதை ஒரு அரசியல் வழியாக பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அதை பயன்படுத்துகிறார்கள். இங்கே இருக்கிற மத ரீதியான பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை திரட்டிக் கொள்வதற்காக அதை பயன்படுத்துகிறார்கள் என்று மட்டும் அதனுடைய அரசியல் மற்றும் பண்பாட்டு அம்சங்களை பற்றி மட்டுமே நாம் அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கிறோம். அதனுடைய பொருளாதார அம்சத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சமூகம் என்பது வெறுப்பை ஒரு பொருளாதார ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறது. சாதி அமைப்பை நாம் ஆய்வு செய்தோமானால் இதை தெரிந்து கொள்ளலாம். எப்படி இங்க இருக்கிற சாதி அமைப்பு என்பது ஒரு மிக மலிவான கூலிக்கு மிகப்பெரிய உழைக்கும் மக்களை இந்த இந்துக்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஆய்வுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த வெளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வெறுப்பின் மூலமாக அவர்கள் மீதான ஒரு ஒவ்வாமையை பரப்புவதன் மூலமாக மலிவான கூலியும் தராமலே கூட அவர்களுடைய உழைப்பை புரட்டக்கூடிய வாய்ப்பே இந்த சமூகம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு அனுபவத்தை வைத்துத்தான் இன்றைக்கு வகுப்புவாதிகள் இந்த வெறுப்பை தங்களுக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார். குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தினர் பல்வேறு வணிக நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களோடு போட்டியிடுகிற அளவுக்கு
அவர்கள் பல்வேறு வர்த்தக செயல்பாடுகளில் இருக்கிறார்கள். அது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. எனவே அவர்களை இந்த துறைகளில் இருந்து அகற்றிவிட்டால் ஒட்டுமொத்தமாக அதனுடைய வணிகத்தை தாங்களே பெற முடியும் என்கிற ஒரு நிலையை அவர்கள் அங்கே அவர்கள் எண்ணித்தான் இன்றைக்கு இந்த வெறுப்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார். இன்னைக்கு வெறுப்பு என்பது மிகப்பெரிய பொருளாதார நலன் கொடுக்கின்ற ஒன்றாக அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த பொருளாதார பரிமாணத்தையும் நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல் திட்டங்களை வடிவமைக்கின்றோம். எனவே இந்த போஸ்ட் கொரோனா, இந்த கொரோனாவுக்கு பிறகான சூழலை பற்றிய ஒரு மதிப்பீடு, நமக்கு விரிவான மதிப்பீடு தேவை. அது தொடர்பான புதிய கோரிக்கைகள் என்ன, புதிய செயல் திட்டங்கள் என்ன என்பதை பற்றிய தீவிரமான ஆய்வு நமக்கு தேவை. இன்றைக்கு இதை பற்றி பேசுகிற விசேக் போன்ற சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒரு சோசியலிச சமூகத்தை நோக்கி இந்த உலகம் திரும்பியாக வேண்டும் என்பதை இந்த கொரோனா வைரஸ் தொற்று வலியுறுத்துகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார். எப்பொழுதெல்லாம் உலக அளவிலே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இதற்கான தீர்வாக சோசியலிசம் பற்றி பேசுவது, அந்த நெருக்கடி ஒரு தற்காலிகமாக தீர்க்கப்பட்டதும் உடனடியாக பழைய பாதையில் மிக மூர்க்கமாக மேலே செல்வதும் தான் தொடர்ந்து இந்த சர்வதேச சமூகம் செய்து கொண்டிருப்பது. அப்படியான ஒரு நிலை மீண்டும் வரக்கூடும். இப்பொழுது சோசியலிசம் பற்றி பேசுகிறவர்கள் கூட அதை மறந்துவிட்டு மீண்டும் அந்த வர்த்தக போட்டியில் இறங்கி சுரண்டலிலே ஈடுபடக்கூடும். ஆனால் நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கடமை இந்த சூழலை நீட்டிப்பதுதான். இதிலே குறிப்பாக இடதுசாரிகளை பொறுத்தளவில் அவர்கள் சோசியலிச அரசை நிர்மாணிப்பதை பற்றி அந்த கால் மார்க்ஸாக இருந்தார், வழிமுடிந்து புரட்சியை நடத்திய லெனினவர்களாக இருந்தார், அவர்கள் சோசியலிச அரசை நிர்மாணிப்பதை பற்றி பேசினார்கள். அதுபோல அம்பேத்கர் அவர்கள் அரசு சோசியலிசம், ஸ்டேட் சோசியலிசம் பற்றி வலியுறுத்தினார். அவர் ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டிஸ் என்று தலைப்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற அவர் அரசுக்கு அளித்த அந்த பரிந்துரைகளே சரி, அரசியலமைக்கப்பட்ட அவையிலே அவர் ஆற்றிய முதல் உரையிலும் அவர் வலியுறுத்தியது இந்த அரசு சோசியலிசம். இங்கே இருக்கிற நிலங்களை எல்லாம் அரசுடமையாக்க வேண்டும், கூட்டுப் பண்ணை முறையிலே விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இவர் தொடர்ந்து வலியுறுத்தினார். அரசியலமைக்கப்பட்டத்திலே அவையிலே ஆற்றிய அவர் முதல் முறையிலேயே இதைத்தான் அவர் வலியுறுத்தி. எனவே சோசியலிச அரசை நிர்மாணிக்கிற இடதுசாரிகளுக்கும் அரசு சோசியலிசத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிற அம்பேத்கர்வாதிகளுக்கு இடையில ஒரு ஆழமான கருத்தியல் பிணைப்பை உருவாக்கி அதன் அடிப்படையிலே அரசியல் செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் பல காலமாக பேசப்பட்டு வந்தாலும் அங்கங்கே அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்ட நாம் இதை செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழலாக இந்த சூழலை நாம் பார்க்கின்றோம். இது குறித்து தோழர்கள் எல்லாம் மிகுந்த பொறுப்புணர்வோடு நாம் இதை பற்றி பேச வேண்டும், கலந்து பேச வேண்டும், தேர்தல்களை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கப்பட்டிருந்தால் இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு ஒரு சர்வாதிகார அரசை உருவாக்க விரும்புகிற சனாதன சக்திகளுக்கும் இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு பொருளாதார வழிமுறையாக நாம் ஒரு சரியான மாற்றை உருவாக்க முடியும். அதற்கான இந்த மே நாளில் உறுதியெடுத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய தோழர் கார்த்தி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை வணக்கம். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய மேதின உரையை நிகழ்ச்சி முடிச்சிருக்காங்க.
ஸோ உலகம் இன்னைக்கு ஒரு பொது முடக்கத்தில் இருக்கக்கூடிய சூழலில் உலக தொழிலாளர்கள் மே தினத்தை வீதிகளில் கொண்டாட முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு. இருந்தாலும் இந்த முதலாளித்துவ சூழலில் ஒரு பெருந்தொற்றை சமாளிக்கக்கூடிய கட்டமைப்பு இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்பு நமக்கு காட்டுவதை இந்த கொரோனா தொற்று நமக்கு கண்முன்னாடி காட்டியிருக்கு. ஸோ இதற்கு சோசியலிசமே தீர்வு, சோசியலிசமே மாற்று என்கின்ற பதாகையை உயர்த்தி பிடித்து உலக தொழிலாளர்கள் அனைவரும் முற்று கூடுவதன் மூலமாக அந்த கனவை எட்டி பிடிக்க முடியும் என்கின்ற இலக்கோடு நாம் வருங்காலங்களில் பயணிப்போம். இந்த கூட்டத்தில் இணைந்திருந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் நன்றி.